வந்து வண்டி சைட் ஸ்டாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியோட வியூ. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குன்னு? என் மூமெண்ட்டே அப்படிதான் வரேன். எவ்வளோ சாஞ்சு கீழே உட்காந்துருக்கேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வியூ நினைக்கிறேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஞ்சு உட்காந்து சாஞ்சு உட்காந்துட்டு. கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப சீப், சரிங்களா? ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் த்ரூ அமேசானில் தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டோட இதுங்க, பேஸ்மெண்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ 4 ஸ்க்ரூ. ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளேட்டோட திக்னஸ் பார்த்தீங்களா, இது ரெண்டும் வந்து ஒன்று வந்து 4 mm பக்கம் இருக்குது, சரியா? 4 mm 4 mm 8 mm, இது ஒரு 2 mm 10 ப்ளஸ் இது வந்து ஒரு 3 mm இருக்கும். ஸோ போஸ்ட்டு ஒரு 13 mm வந்து உங்களோட வண்டி வந்து சாஞ்ச பொசிஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது கொஞ்சம் மேலே 2 inches வந்து போகும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், சரியா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து கடைசி பிளேட்டு, அப்புறம் இது ரெண்டுமே மிடில் பிளேட்டு, இது வந்து டாப் பிளேட். ஸோ இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வெரி ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லன் கீழே வச்சு கீழேருந்து அந்த போல்ஸை மேலே போட்டுட்டு அப்புறம் வந்து நட்டை வந்து டைட் பண்ண வேண்டியது தான். இது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு நினச்சாலும் நீங்கள் இந்த ஒரு பிளேட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பிளேட்டில் ஸோ ஒரு பிளேட்டை கம்மி பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து 13 mm ஒரு 9 mm 8 mm வந்து ஹைட் ஏறினமாக இருக்கும், ஓகே? பட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பிராண்டிங், இங்கே வந்து அவங்களோட பிராண்டிங். ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற பிராண்டில் பார்த்தது வந்து 1500 ருபீஸ் வந்துச்சு. பட் திஸ் இஸ் லைக் வந்து இந்த மாதிரி போட்டு 3 ஸ்க்ரூ அந்த 4 ஸ்க்ரூவையும் வந்து ஒழுங்காக போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 mm, ஓகே? ஸோ 4 mm எல்என்கே தான். ஸோ இதையும் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே போட்டு மேலே வந்து நட்டை போட்டு இப்படி டைட் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே போய் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் வெளில வராது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து ஓவர். ஸோ கீழே வந்து எல்என்கே வச்சு டைட் பண்ணிவிட்டு மேலே வந்து 10 mm ஸ்பேனர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக டைட் பண்ணிடலாம், ஓகே? அவ்வளோதான், இதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா போதும். கீழே வந்து பிடிச்சிட்டு இதை லாக் பண்ணிங்கன்னா போதும். நல்லாவே இந்த பிளேட் வந்து இந்த இடத்துல நல்லா லாக் ஆகிடுச்சு. நம்ம சைட் டிசைனும் பாருங்கள், பக்காவாக ஃபினிஷ் ஆகிருக்கு, நல்ல ஒரு ஃபீல். இல்லை வந்து எனக்கு என்ன ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது தான் ரொம்ப பயன்படுத்தேன். வண்டி இப்படி விட்றப்போ இங்கே வந்து அடிக்கக்கூடாது, தெரியுதா? இந்த கார்னர் இருக்குல்ல, நிறைய சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நம்மளோட ஃப்ரேமில் இடிக்குது, ஓகே? உங்களுக்கு தெரியுதா? இந்த ஃப்ரேமில் போய் இடிக்காத மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கும் நம்ம ஃப்ரேமுக்கும் நல்லாவே கேப் இருக்குது, ஓகே? டாப் வியூவில் காமிக்கிறேன், இங்கே பாருங்க, கேன் சீ இட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 mm கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் கண்டிப்பாக வேணும். நீங்கள் எந்த ஒரு சைஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் வாங்கினாலும் இதை பார்த்துட்டு வாங்குங்க. இந்த கேப் இல்லை அப்படின்னா உங்களோட சைஸ் ஸ்டாண்ட் வந்து இதில் போய் இடிச்சிச்சுன்னா, அதாவது நம்மளோட சைடு இந்த ஸ்விங்காமில் போய் இடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும், ஓகே? இது என்ன ஆகும்னா ஸ்விங்காம் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ எந்த சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் வாங்கினாலும் இதை பார்த்துட்டு வாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, நம்ம வந்து சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் இருக்குல்ல, அதை போட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளோட வண்டியோட வியூ, ஓகே? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட இப்படி இருந்தால் வண்டி இப்படி ஆயிடுச்சு, ஓகே? இப்படி இருந்தால் வண்டி இப்படி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இப்போ வந்து இந்த வண்டியை பிக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஓகே? ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சாஞ்சு இருந்துச்சு, இந்த வண்டியை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 15 mm பக்கம் அது வந்து மேலே ஏறி இருக்குது. 15 mm is very huge difference. At the same time,
கீழேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக் பேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, கீழே நல்ல ஒரு பேஸ்மெண்ட். ஹிமாலயன் யூஸ் பண்ணுறீங்க பட் உங்களால் வந்து வண்டி இப்படி சாஞ்ச நிலமையில் இருக்குது, உங்களால் வண்டி திருப்ப முடியலன்னா நீங்களும் வந்து இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பார். நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 750 ருபீஸில் இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். கோ ஹெட் அண்ட் பை ஃப்ரம் அமேசான். ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக அதுக்கு முன்னாடி வாங்குங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, இதுதான் வந்து நம்ம சைட் ஸ்டாண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வியூ. இது பாருங்க எப்படி இருக்குன்னு, கேன் யூ சீ த டிஃப்ரென்ஸ்? ஸோ சைட் ஸ்டாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சாஞ்சி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மேலே இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த வியூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியும் சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மூணு பிளேட்டு ஆக்சுவலி மேலே வரப்போ 4 பிளேட் இருக்குது, 4 ஸ்க்ரூ இருக்குது, சரிங்களா?